பள்ளி பருவம் தொட்டே இரண்டு பேரால் தான் என் சிந்தனைகள் செதுக்கப்பட்டன என்று எத்தனையோ மேடைகளில் திரும்ப திரும்ப நான் சொல்லியிருக்கிறேன். பாரதியையும் சுவாமி விவேகானந்தரையும் கரம் பற்றியபடிதான் என் வாழ்க்கை பாதையில் நான் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் 1893 இந்த சென்னைக்கு முதன் முதலாக வருகை தந்திருக்கிறார். இந்த சென்னையின் விவேகானந்தருக்கும் சென்னைக்கும் இடையே இருந்த தொடர்பை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தினால் நான் அங்கிருந்து தொடங்குகிறேன். 1893 சென்னைக்கு முதன் முதலாக விவேகானந்தர் வருகிறார். ட்ரிப்ளிகன் லிட்டரரி சொசைட்டி என்கிற திருவல்லிக்கேணி இலக்கிய அமைப்பு முதன் முதலாக விவேகானந்தரை சென்னை பெருமக்களுக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறது. இதில் ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி, விவேகானந்தரை முதன் முதலில் சென்னை பெருமக்களுக்கு அறிமுகப்படுத்திய அந்த திருவல்லிக்கேணி இலக்கிய அமைப்பினுடைய தலைவராக இருந்தவர் மீர் காசிம் அலி என்கிற இஸ்லாமிய பெருமகன். எனவே அந்த இஸ்லாமிய பெருமகனை தலைவராக கொண்டு இயங்கிய திருவல்லிக்கேணி இலக்கிய அமைப்பின் மூலமாகத்தான் முதன்முறையாக விவேகானந்தருடைய குரல் சென்னையிலே ஒலித்திருக்கிறது. 1892 டிசம்பர் மாதம் 24-26 வரையில் கன்னியாகுமரியில் கடலுக்கு இடையே இருக்கக்கூடிய பாறையின் மீது அமர்ந்து அலைகள் தந்த ஆரவாரத்திற்கு இடையே அமைதி சார்ந்து தியானத்திலே ஈடுபட்டு ஒரு புதிய ஆன்மீக வெளிச்சத்தை அவர் பெற்றது இந்த தமிழ் மண்ணில் என்பது குறித்து நாம் அனைவரும் எப்பொழுதும் பெருமைப்பட வேண்டும். விவேகானந்தரே அந்த சம்பவம் குறித்து தெளிவாக சொல்கிறார், புறத்திலும் அகத்திலும் நான் தேடிய வெளிச்சத்தை இங்கேதான் பெற்றேன் என்று. எனவே விவேகானந்தர் புறத்தில் தேடிய வெளிச்சமும் அகத்தில் தேடிய வெளிச்சமும் கிடைத்த இடம் அந்த கன்னியாகுமரியிலே இருக்கக்கூடிய கடற்பாறை. தமிழ் மண் விவேகானந்தருக்குள்ளே புறத்திலும் அகத்திலும் வெளிச்சத்தை வழங்கி இருக்கிறது என்கிற பொழுது, இந்தியா புண்ணிய பூமி என்று எனக்கு முன்னாலே பேசிய துறவி பெருமையோடு சொன்ன நேரத்தில், அந்த இந்தியாவிலே இடம்பெற்றிருக்கிற தமிழ்நாடு மிகப்பெரும் புண்ணியம் வாய்ந்த பூமியாக இருக்கிறது என்பதையும் நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். அதேபோன்றுதான் சிகாகோவுக்கு அவர் சென்றார். சென்ற பிறகு உலகம் தழுவிய பெருமைக்கு உரியவரானார். ஆனால் 1893 சென்னைக்கு வந்து பிறகு சென்னையிலே இருந்து பம்பாய்க்கு அவர் கப்பல் வழியாக செல்லுகிற நிலையில் இதே இலங்கையிலே உள்ள கொழும்புவில் அவர் இறங்குகிறார். ஒரு நாள் கப்பல் அங்கே தங்குகிறது. அந்த ஒரு நாளில் கொழும்பை சுற்றி பார்ப்பதற்கு அவர் செல்கிறார். ஒரு மனிதன் கூட அந்த இலங்கையில் கொழும்பு நகரில் விவேகானந்தரை திரும்பி கூட பார்க்கவில்லை. 1893 அது நிலவரம். 1897 4 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு சிகாகோவில் அவர் ஆற்றிய உரை உலகம் முழுவதும் அதிர்வலைகளை உருவாக்கி இந்து சமயத்தினுடைய பெருமையை அகிலம் முழுவதும் அறிந்து கொள்ளக்கூடிய சூழல் கனிந்த நிலையில், ஒரு ஞான துறவியாய், ஒரு வீரத் துறவியாய், ஒரு ஆன்மீக துறவியாய் திரும்ப வருகிற பொழுது அந்த இலங்கை கொடுத்த வரவேற்பு விவேகானந்தரையே நெகிழச் செய்தது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வரையில் விவேகானந்தருக்கு வழங்கப்பட்ட மாபெரும் வரவேற்பு குறித்து அவரே நெஞ்சி நெகிழ்ந்து பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக அந்த விவேகானந்தர் சிகாகோவுக்கு செல்லுகிற தருணம் வாய்ப்பதற்கு முன்பு வரையில் எவ்வளவு அறிவாற்றல் மிக்கவராக இருந்தாலும், எவ்வளவு ஆன்ம வெளிச்சம் நிறைந்தவராக இருந்தாலும்,
பரம அம்சருடைய பெருமைக்குரிய சீடராக அவர் பவனி வந்திருந்தாலும் அவருடைய பெருமை முழுவதும் இந்த உலகத்திற்கு தெரிய தொடங்கியது சிகாகோவிலே நடந்த சர்வசமய மாநாட்டின் மூலம்தான் என்றால் அந்த சர்வசமய மாநாட்டிற்கு விவேகானந்தர் செல்வதற்கு அடித்தளம் அமைத்தது யார் என்று பார்க்கிற பொழுது இந்த சென்னை நகரத்திலே இருந்த சிறுவர்கள் இளைஞர்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் நினைந்து பார்க்கிற பொழுதே அழகிய சிங்கம் பெருமாள் பச்சையப்பன் கல்லூரியில் அன்று பச்சையப்பன் பள்ளி 26 வயதில் அந்த பள்ளியின் தலைமையாசிரியராக பொறுப்பேற்றிருந்த அழகிய சிங்கம் பெருமாள் நீங்கள் மைசூர் மன்னர் சிகாகோவுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார். ராமநாதபுரம் ராஜாவாக இருந்த பாஸ்கர சேதுபதி நான் பொருளுதவி செய்கிறேன், நீங்கள் சிகாகோவில் நடக்கக்கூடிய சர்வசமய மாநாட்டில் சிறப்புரையாற்ற வேண்டும் என்று சொன்னார். ஆனால் நண்பர்களே, இந்த 26 வயது நிறைந்த இளைஞன் அழகிய சிங்கம் பெருமாள்தான் தன்னந்தனியாக முயன்று தேடி தேடி அலைந்து சிறுகச் சிறுக சேர்த்து 3000 ரூபாயை பெற்றுக் கொடுத்ததன் விளைவுதான் அவர் கப்பலேற முடிந்தது என்பதை நீங்கள் நினைந்து பார்க்க வேண்டும். எனவே இந்த சென்னைக்கும் விவேகானந்தருக்கும் சென்னைக்கும் ராமகிருஷ்ண மிஷன் இந்த சங்கம் இந்த மடம் இவை அனைத்திற்கும் ஒரு நெருக்கமான இதய தொடர்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறோம். அதேபோன்று ராமகிருஷ்ண மடத்தின் கொள்கைகளை பரப்புவதற்காக 2 ஆங்கில இதழ்கள் முதன் முதலாக இந்தியாவிலேயே வெளிவந்த இடம் எது என்றால் இந்த சென்னை மாநகரம்தான். இந்த சென்னை மாநகரத்திலேதான் பிரம்மவாதின் என்கிற ஆங்கில இதழ் வெளியே வந்தது. அதன் ஆசிரியராக 14 ஆண்டுகள் அழகிய சிங்கம் பெருமாள் அவர்கள் இருந்து அதை வளர்த்தெடுத்து ஆன்மீக கருத்துக்களை தமிழரிடையே கொண்டு போய் சேர்த்தார். அதற்கு பிறகு பிரபுத்த பாரதா, இந்த பிரபுத்த பாரதா என்கிற பெயரை விவேகானந்தரே சூட்டினார். இந்த 2வது ஆங்கில இதழ் பிரபுத்த பாரதா என்றால் விழிப்புற்ற இந்தியா, உறங்கிக் கொண்டிருக்கின்ற இந்தியா விழிப்புற வேண்டும் என்பதற்காக வேள்வி நடத்திய மனிதர் அல்லவா விவேகானந்தர். எனவே விழிப்புற்ற இந்தியா என்று அவர் பெயர் கொடுத்தார். அந்த பிரபுத்த பாரதா என்கிற ஆங்கில இதழும் சென்னையிலே இருந்துதான் வெளியிடப்பட்டது. 2 ஆங்கில இதழ்கள் முதன் முதலாக ராமகிருஷ்ண மடத்தின் கொள்கைகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட பெருமைக்குரிய மண் இன்று நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேனே இந்த சென்னை மண், இந்த திருவல்லிக்கேணி மண் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோன்றுதான் சிகாகோவில் அவர் உரை ஆற்றுகிறார். அவர் ஆற்றிய உரை உலகம் முழுவதும் அதிர்வலைகளை உருவாக்குகிற பொழுது அவருடைய வெற்றியை கொண்டாடுவதற்கென்று ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது என்றால் அந்த கூட்டம் இந்தியாவிலேயே சென்னை நகரத்தில்தான் முதன் முதலாக கூட்டப்பட்டது. சென்னையில்தான் கூட்டி அந்த வெற்றி விழாவை கொண்டாடியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 1897 விவேகானந்தர் ராமநாதபுரத்தில் பாம்பனிலே இருந்து அவர் இந்த சென்னை நோக்கி வருகிற நிலையில் பாஸ்கர சேதுபதியே தோல் சுமந்து தேரை நடத்தினார் என்று பெருமை பொங்க பேசுகிறோமே, அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிந்து இந்த எழும்பூரில் ரயில் நிலையத்திலே வந்து இறங்குகிற பொழுது 17 இடங்களில் எழும்பூரிலே இருந்து திருவல்லிக்கேணி வரையில் 17 இடங்களில் வெற்றி வளைவுகள் வைத்து மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான முறையில் விவேகானந்தருக்கு வரவேற்பை வழங்கிய இடம்தான் இந்த சென்னை. அந்த நேரத்திலேதான் இந்த இடத்தில் 9 நாட்கள் அவர் தங்கி இருக்கிறார். 9 நாட்கள் அவர் தங்கி 4 பேருரைகளை நிகழ்த்தி இருக்கிறார். இன்றளவும் விவேகானந்தருடைய பெருமைக்குரிய பேருரைகளாக அந்த 4 பேருரைகளும் அமைந்திருக்கின்றன. அந்த 4 பேருரைகளும் ராமகிருஷ்ண மடத்தின் சார்பாக புத்தகங்களாகவே வந்திருக்கின்றன. அந்த பேருரைகளை படித்து பார்க்க வேண்டும். எனது போர் முறை என்பதுதான் அவர் இந்த நவராத்திரி விழா என்று இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, 9 நாட்கள் இங்கே அவர் தங்கிய பொழுது 4 பேருரைகளை நிகழ்த்தினார். அதில் அவர் நிகழ்த்திய முதல் பேருரை எனது போர் முறை. அந்த எனது போர் முறையை படித்து பார்க்க வேண்டும். இந்திய ரிஷிகள் என்று ஒரு பேருரை நிகழ்த்தி இருக்கிறார். அந்த இந்திய ரிஷிகள் என்ற பேருரையை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். வேதாந்தமும் வாழ்க்கை முறையும் என்று ஒரு பேருரை நிகழ்த்தி இருக்கிறார். அந்த பேருரையை நீங்கள் வாசிக்க வேண்டும். எதிர்கால இந்தியா என்று ஒரு பேருரை நிகழ்த்தி இருக்கிறார். அதை நீங்கள் வாசிக்க வேண்டும்.
எவற்றையெல்லாமோ வாசித்து நேரத்தை செலவழிக்கக்கூடிய நாம் நீங்கள் விவேகானந்தர் ஆற்றிய பேருரைகள் அனைத்தையும் படிக்க வேண்டும் என்கிற அவசியம் கூட இல்லை. நான் ஒரு 50 ஆண்டு காலமாக விவேகானந்தரை வாசித்துக் கொண்டிருப்பவன், இன்று வரையில் வாசித்துக் கொண்டிருப்பவன். ஆனால் அந்த 4 பேருரைகளை மட்டும் நீங்கள் படித்தால் போதும் விவேகானந்தருடைய ஒட்டுமொத்த சிந்தனைகளும் மிகச்சரிவாக வந்து சேர்ந்திருக்கிற இடம் இந்த சென்னையிலே அவர் வழங்கியதுதான். எனவே அந்த பேருரைகளை நீங்கள் படித்து பார்க்கிற பொழுது விவேகானந்தர் இந்த மண்ணுக்கு வழங்கிய செய்திகள் என்ன? நீங்கள் 1000 நாட்கள் மணிக்கணக்கில் விவேகானந்தருடைய செய்திகளை பரவலாக நீங்கள் யோசித்து யோசித்து பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் சிகரம் வைத்தாற்போல் மிகச் செறிவாகவும் சுருக்கமாகவும் நீங்கள் சொல்ல வேண்டுமென்றால் விவேகானந்தர் இந்த மண்ணுக்கு வழங்கிய செய்திகள் 3 தான். நீங்கள் 3000 பக்கங்களை புரட்டி படித்தாலும் சரி, 300 நாட்கள் தொடர்ந்து விவேகானந்தரை வாசித்தாலும் சரி, நீங்கள் பெறக்கூடிய செய்தி இந்த 3 தான். இந்த 3 செய்திகளுக்குள்ளேதான் சுவாமி விவேகானந்தருடைய அருட்பார்வை இருக்கிறது. இந்த 3 செய்திகளுக்குள்ளேதான் சுவாமி விவேகானந்தர் என்கின்ற வித்தியாசமான ஒரு வீரத் துறவி நமக்கு இடையே தரிசனம் தருகிறார்.